தொகுதி வேட்பாளர் கூப்பகிருஷ்ணனுக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் கூப்பகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் ராஜகோபுர பகுதியில் அதிமுகவினர் மாலை அணிவித்து வெடி வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தனது பிரச்சாரத்தை துவங்கினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் நின்று வெற்றி பெற்ற கூப்பகிருஷ்ணன் இம்முறை சொந்த ஊரான திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இவர் 1996 ஆண்டு ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற வேளாண் துறை அமைச்சராக பதவி வகித்தார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கூப்பகிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு மத்திய அரசு இதுவரை உரிய முக்கியத்துவம் தரவில்லை, அதனை பெற்று தருவேன் என்றும் ஸ்ரீரங்கம் கோவில் பொதுமக்கள் தொடர்பான அடிப்படை பிரச்சினை தொடர்பாக சங்கத்தினர் சந்தித்தால் அதனை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் எனவும் கூறினார். 108 திவ்ய தேசங்கள் கொண்ட பகுதி இது. இந்த 108 முதன்மையானது திருவரங்கம். அப்படி இருந்தும் இந்த திருவரங்கத்திற்கு போதிய அந்தஸ்து இன்று வரை மத்திய அரசால் வழங்கப்படவில்லை. இந்த திவ்ய தேசத்திற்கு உரிய அனைத்து தகுதியையும் பெற்றுத்தருவேன் என்பதை முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவே என்னுடைய இந்த தேர்தல் பிரசங்கத்தின் பிரகடனமாகும். இப்போ திருச்சியில் வந்து ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் அடிமனை பிரச்சனை தான் முக்கியமான இதாக இருக்குது. உண்மை. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதாவது அடிமனை பிரச்சனையில் நீங்கள் ரெண்டு பார்க்கணும். ஆண்டாண்டு காலமாக அவருடைய முன்னோர்கள் ஆண்டு அனுபவித்து வந்த நிலங்களவைகள், வீட்டுமனைகள், அவைகளை பத்திரம் செய்து பணம் கொடுத்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பணம் கொடுத்து பெற்றுக்கொண்டு இருப்பவர்கள் தங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த சொத்துக்களை விற்றாவது வாழ்க்கை நடத்த வேண்டும், இல்லை கடனை அடைத்த வேண்டும், வாழ்வுகளை உயர்த்த வேண்டும் என்று நினைப்பதிலே தவறில்லை. அதே நேரத்திலே இந்த திருவரங்கம் கோயிலுடைய சொத்து என கோவில் நிர்வாகம் வழக்கு மன்றத்தின் மூலமாக உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல உச்சநீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பை பெற்று தடையாக வைத்திருக்கிறார்கள். எனவே அரசு போடக்கூடிய உத்தரவால் இது அடியோடு நீக்கப்பட முடியாது. ஆனால் இதற்கு நீதிமன்றத்தினுடைய துறையும் வேண்டும். எனவே இந்த பிரச்சனையை முழுவதுமாக தீர்த்து வைப்பதற்கு, தீர்வு காண்பதற்கு என்னிடத்திலே ஒரு தீர்வு இருக்கிறது. வேண்டுமென்றால் அந்த அடிமனை பிரச்சனைக்குரிய அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் என்னை அணுகினால் நான் அவரிடத்திலே இப்பொழுது உரிய உறுதியை பெற்றுத்தந்து நிச்சயமாக என்னால் நிறைவேற்றி தர முடியும். சிலருக்கு சந்தேகம் வரலாம், இது எப்படி உங்களுக்கு வரும் என்று. இதே நிலைதான் தேவஸ்தானம் பட்டவாத்தல்ல இருந்தது. நான் 95 நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன். சர்வ சுதந்திரமாக வாழ்கிறார்கள். அதே நிலையை பயன்படுத்தி இதனை செய்து தருவேன் என்ற உத்தரவாதத்தை அவர்களுக்கு நான் தருகிறேன். விவசாயிகளுக்கு வந்து முக்கியமாக இருக்கிறது சென்ட் ஃபேக்டரி, அதாவது பூ மலர்கள் அதிகமாக விளையுது, ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தது? ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களிடத்தை தெளிவாக கேட்கிறேன். மதுரையிலே மல்லிகைப்பூ இருக்கிறது, சேலத்திலே மல்லிகைப்பூ இருக்கிறது, இந்த மாவட்டத்திலே மல்லிகைப்பூ இருக்கிறது, தென்னார்காடு, பழைய தென்னார்காடு, வடஆர்காடு எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் எத்தனை சென்ட் ஃபேக்டரிகள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூக்களுடைய பயன்பாடு என்பது கோவில்களுக்கு தெய்வங்களை வழிபடுவதற்கு நாம் பயன்படுத்துகிறோம், மகளிர் அலங்காரம் செய்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதிலே இருந்து மதிப்பு கூட்டக்கூடிய பொருளாக மாற்றுவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். அதற்குரிய நடவடிக்கையை நிச்சயமாக எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, கள்ளுக்குடி மார்க்கெட்டு இந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை கண்டுதான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் துவக்கி வைத்தார்கள் கள்ளிக்குடியிலே. அது நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. அந்த வழக்குக்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதும்படி செயல்படும்.